அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு டுவெல்த் முக்கிய இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் எதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போறோம் தொகுதி ஒன் அந்த புக்கில் இருக்க எல்லா முக்கிய இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்களை நம்ம வந்து இப்ப வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும் அதுல ஆளுன்ற பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் சரியா போக மாட்டேங்குது தான் நீங்க இந்த மாதிரி முக்கியமான உடனுக்குடன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாப்பீங்க ஸோ பார்த்து ஹெல்ப் பண்ணி விடுங்க நமக்கு தொகுதி ஒன்ல உள்ள மொத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த தொண்ணூறுல புக் பேக் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புத்தகத்துக்கு பின்னாடி அறுபத்தி ஆறு கேள்வி இருக்குது புத்தகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேள்வி இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டாங்க அண்ணா புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா அதாவது புக் பேக் மட்டும் படித்தா போதுமானு கேட்டாங்க ஸோ இந்த அறுபத்தி ஆறு மட்டும் படித்தா போதாது நண்பா இந்த இருபத்தி நாலுலேருந்து இருந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ நீங்கள் புத்தகத்துக்கு பின்னாடியும் படிக்கணும் புத்தகத்துக்கு உள்ளேயும் படிக்கணும் அப்போதான் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் ஸோ வாங்க எல்லா லெசன்லேயும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் முக்கியமானதுன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அலகு ஒன் அலகு ஒன்னில் என்னென்னலாம் முக்கியம் இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்கள்ன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் மின்னூட்டத்தின் குவாண்ட மக்கள் என்றால் என்ன ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கியூஇஸ் ஈக்குவல் டு எண்ணி அந்த சமன்பாட்டோட நீங்கள் வந்து எழுதணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலம் விதியின் வெக்டர் வடிவத்தை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகின்றது என்பதை கூறுக ஸோ இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்கில் தான் இருக்குது ஸோ புக் பேக்குலாம் நான் வந்து சைடில் புக் பேக்குன்னு கொடுத்துருப்பேன் இன்கேஸ் அது புக் இன்சைட் அதாவது புத்தகத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா புக் இன்சைட்னு நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ ரெகுலராக பார்த்துக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வெக்டர் வடிவத்தை நம்ம வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு அது எழுதிட்டு அதில் உள்ள ஒவ்வொன்றா என்னென்னதை சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வெக்டார்னா என்ன ஆர்னா என்ன கியூ ஒன் கியூ டூனா என்னது ஸோ அது எல்லாமே நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேஷின் தான் நெக்ஸ்ட் கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுக இது பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு மதிப்பெண்ணில் வந்துச்சுன்னா நீங்கள் இரண்டு பாயிண்ட்ஸ் எழுதுனா மூன்று பதி வந்துச்சுன்னா மூணு பாயிண்ட் எழுதலாம் ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் நெக்ஸ்ட் நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மேற்பொருந்துதல் தத்துவத்தை பற்றி சிறு குறைப்பு வரைக ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்ல சொல்ல உங்க புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ புக் பேக்குன்னு இருக்கிறதுனால புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க இன்கேஸ் புக்கின் சைட் கொஷின் வரும்போது ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு தெரிலனா கமெண்ட்ல தெரிவிங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி மின்புலம் வரையறு ஸோ மின்புலத்தோட டெஃபினிஷன் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி மின் இருமுனை வரையறு அதன் மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பிற்கான சமன்பாடு மற்றும் திசை ஆகியவற்றை குறிப்பிடுக ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்குறதோட வெறுமையா டேரக்டா மின் இருமுறை வரையறு இது மட்டும் தான் அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இது புக் பேக்குன்றதுனால இப்படியும் கேட்கலாம் ஸோ எப்படி கேட்டாலும் அது கேட்ட மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி புள்ளி மின் துகளின் தொகுப்பிற்கான மின் இருமுனை திருப்புத்திறனின் பொதுவான வரையறை தருக அதாவது ஜென்ரல் டெஃபனிஷன் கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி நிலை மின் அழுத்தம் வரையறு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக் கொஷின் தான் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நிலை மின் அழுத்த ஆற்றல் வரையறு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபினேஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு புக்கில் போல்டு பண்ணியிருப்பாங்க புக்கின் சைடில் ஆன்சர்ஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் மின்பாயம் வரையறு அதன் அழகை தருக இந்த மாதிரி அழகை தருகன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அழகுக்கே ஒரு மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் இந்த மின் பாயத்தோட டெஃபினேஷன் ஒரு மூணு லைன் நாலு லைன் எழுதிட்டு இந்த அழகை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போயிடும் அதுக்கு நீங்கள் இந்த அழகை மட்டும் எழுதிட்டு இதை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும் ஸோ அழகை நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அழகு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி நிலை மின் அழுத்த ஆற்றல் அடர்த்தி என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மின் கே தேக்கு திறன் வரையறு அதன் அழகை தருக ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் பதிமூணாவது கேள்வி ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பதினாலாவது கேள்வி மின் துகள்களின் அடிப்படை பண்புகளை குறித்து விவாதிக்க இது பாத்தீங்கன்னா புத்தகத்துக்குள்ள இருக்குது புத்தகத்துக்குள்ள இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒரு மூணே மூணு பண்பு தான் இருக்கும் சோ அந்த மூணு பண்பையும் நீங்க வந்து நல்லா எழுதுங்க நெக்ஸ்ட் பதினைஞ்சாவது கேள்வி கூலும் விதியை கூறு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா கூலும்றது என்னது ஒரு சயின்டிஸ்டோட பேர் அந்த சயின்டிஸ்டோட பேர் வச்சு வர எல்லா கொஷினும் நமக்கு வந்து கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூலும் விதி பெல்ட்டியர் விதி பயோசார்வட் விதி ஃப்ளெம்மிங் விதி ஸோ இந்த மாதிரி நேம் வச்சு வர விதியெலாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஸோ இது கூலும்ன்ற சயின்டிஸ்டோட விதி ஸோ இது வந்து நமக்கு கேட்குறக்கான அதிக சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பதினாறாவது கேள்வி புள்ளி மின் தது தொதுக்களால் உருவாகும் மின் அழுத்தம் சமன்பாட்டை நிறுவு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து த்ரீ மார்க் டெரவேஷன் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் காஸ் விதியினை கூறு அதாவது காஸ்ல வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க நான் அப்ப சொன்ன மாதிரிதான் கூலும் விதி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே இம்பார்ட்டன்ட் காஸ் வீதி தான் சோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இணைத்தட்டு மின் தேக்கு திறன் சமன்பாட்டை நிறுவு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெரவேஷன் தான் அதாவது சமன் தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எழுதி பாருங்க ஸோ அப்படியே புக்கை பார்த்துட்டு விட்டீங்கன்னா மறந்துடும் உங்களுக்கு எழுதி பார்த்துட்டு போங்க பத்தொன்பதாவது கேள்வி மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் சமன்பாட்டை நிறுவு இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மார்க்கில் தான் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெரவேஷன் டெரவேஷன்னா என்ன சமன்பாடு நெக்ஸ்ட் இருபதாவது கேள்வி மின்தேக்கியின் பயன்பாடுகள் ஸோ மின்தேக்கியை நம்ம எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை வந்து எழுதணும் மூணு பாயிண்ட் போதும் மூணு மார்க்குக்கு ஸோ உங்களுக்கு ரெண்டு மார்க்கில் கேட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் போதும் ஸோ நீங்கள் மூணு பாயிண்ட் படிச்சிங்கன்னா நீங்கள் எது கேட்டாலும் எழுதிடலாம் ஸோ இது இல்லா போகலாம் நெக்ஸ்ட் மின்தேக்கிகள் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் சமன்பாட்டு நிறுவு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே இதாக கேட்க மாட்டாங்க ஒண்ணு மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் கண இது இது இணைப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதோட சமன்பாட்டு கேட்பாங்க இல்ல மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இருந்துச்சுன்னா அதோட சமன்பாடு கேட்பாங்க ஏதாச்சும் தான் வரும் மூணு ஸோ படம் வரைஞ்சி தெளிவாக வரைங்க ஸோ இந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பதிமூணு புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கேள்வி புத்தகத்துக்குள்ளேருந்து எட்டு கேள்வி இருக்குது மொத்தமாக இருபத்தி ஒரு கேள்வி நமக்கு வந்து இந்த மொத பாடத்தில் இருக்குது ஸோ இந்த மொத பாடத்தில் இருபத்தி ஒரு கேள்வி இருக்குது நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு பத்து கேள்வி அப்படின்னா நான் அந்த தொண்ணூறு கேள்வியை நீங்கள் ஒம்பது நாளில் படிச்சிடலாம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக்கு நான் ஒரு ஐம்பது ஃபைவ் மார்க்னு ஒன்று போட்டிருப்பேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இந்த தொகுதி ஒன்றில் நம்ம தொண்ணூறு இரண்டு மூன்று மதிப்பெண் வினான்னு சொன்னோம் அதே மாதிரி நம்ம தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஐம்பதே ஐம்பது அஞ்சு மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு அஞ்சு மார்க் படித்தீங்கன்னா பத்து நாளில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம் அண்ட் இதே மாதிரி இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இல்லை அதாவது இயற்பியில் நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாடம் அழகு இரண்டு அழகு இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலர் ஏன் இது பார்த்திங்கன்னா நமக்கு கான்செப்டுவல் கொஷின் உங்களுக்கு கட்டாய வினால கூட கேட்கலாம் ஸோ இது வந்து புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கேள்வி தான் நெக்ஸ்ட் மின்னோட்ட அடர்த்தி வரையறு இதுவும் பாத்தீங்கன்னா புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கேள்வி தான் இழுப்பு திசை வேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்து அதன் அழகை தருக இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சோ இதை படிக்காம நீங்க வந்து போயிடாதீங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஓம் விதியின் நுண் வடிவத்தை கூறு இது பாத்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை கூறு இதுவும் பாத்தீங்கன்னா புக் பேக் கொஷின் சோ ரெண்டுமே சேர்த்து கூட நமக்கு ஒரே கொஸ்டின்ல வரலாம் நெக்ஸ்ட் ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் ஓம் விதிக்கு உட்படாத சாதனங்கள் யாவை இது பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் ஸோ மார்க் பண்ணிக்கோங்க இருபத்தி எட்டு மின் தடை எண் வரையறு சோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இரண்டாவது அழகை பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஒரே ஒரு கொஷின் தான் புத்தகத்துக்கு இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இரண்டாவது பாடத்தில் நீங்க ஈஸியாவே மார்க் எடுக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வெப்பநிலை மின் தடை என்றால் வரையறு இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான முப்பதாவது கேள்வி மீ கடத்து திறன் என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கேள்வி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு ஆன்சர் எங்கன்றத கண்டுபிடிக்க முடியலன்னா கமெண்ட்ல தெரிவிங்க முப்பத்தி ஓராவது கேள்வி மின் திறன் மற்றும் மின் ஆற்றல் என்றால் என்ன உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம் இல்ல இந்த ரெண்டுத்தையும் வேறுபடுத்த சொல்லியும் கேட்கலாம் மின் திறன் மற்றும் மின் ஆற்றல் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுக இப்படி கூட கேட்கலாம் இது புக் பேக் தான் நெக்ஸ்ட் ஒரு மின் சுற்றில் திறனுக்கான சமன்பாடு பிஇஸ் ஈக்குவல் டு விஐ என்பதை வருவி இந்த பிஇஸ் ஈக்குவல் டு விஐ என்ற சமன்பாட்டை நம்ம வந்து நிரூபிக்கணும் ப்ரூஃப் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எல்லாமே முக்கியம்தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சுட்டு போகணும் மின் சுற்றில் திறனுக்கான பல்வேறு வகையான சமன்பாடுகளை எழுதுங்க இந்த பிஇக்குவல் டு விஐன்னு இருக்குது பாத்தீங்களா இந்த பிக்கு நிறைய சமன்பாடெல்லாம் நம்ம வந்து எழுதணும் அதாவது பிஇ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் பிஇக்குவல் டு ஸ்கொயர் பை ஆர் ஸோ இந்த மாதிரி சமன்பாடுகளை நம்ம வந்து கேட்குறாங்க ஸோ நீங்க வந்து எழுதுங்க நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா வண்ட சயின்டிஸ்ட் நேம் நான் அப்ப சொன்ன சொல்லியிருந்தேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூலம்னு ஒன்று சொன்னேன் காசுன்னு ஒன்று சொன்னேன் ஓம்னு ஒன்று சொல்கிறேன் இந்த லெசனில் ஓம் சிலாவில் இப்போ கிரிச்சாஃப் கிரிச்சாஃபின் மின்னோட்ட விதியை கூறுக இதை நமக்கு மின்னோட்டனும் கேட்கலாம் முதல் விதியை கூறுகனும் கேட்கலாம் ஸோ ரெண்டும் சேம் தான் நெக்ஸ்ட் கொஷின் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கிரிச்சாஃபின் மின்னழுத்த வேறுபாட்டு விதியை கூறுக இது வந்து நமக்கு செகண்ட் லானும் கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு மின் கலத்தின் அகமின் தடை என்பதன் பொருள் என்ன ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் ஸோ புக் பேக் கொஷின் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு சயின்டிஸ்ட் பேர் வர ஆரம்பிச்சுச்சு சீபேக் விளைவு என்றால் என்ன இந்த சீபக்குன்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இது வந்து அதிக அளவில் கேட்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு விளைவு இருக்கும் சீபெக் விளைவு தாம்சன் விளைவு பில்டியர் விளைவு ஸோ இந்த மூணு விளைவையும் பார்த்துக்கோங்க மூணுமே நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்கலாம் நாற்பதாவது கேள்வி சீபக் விளைவின் பயன்பாடுகள் யாவை ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபினட் த்ரீ மார்க்ஸில் வந்து கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே மின்டேக்கின் பயன்பாடுகள் ஸோ அந்த பயன்பாடும் மூணு மதிப்பெணில் கேட்பாங்க சீபக் விளைவோடய பயன்பாடுகளும் மூணு மதிப்பெண்ல கேட்பாங்க அண்ட் இப்போ பார்க்க போகிறதான் நம்ம புத்தகத்துக்குள்ளே உள்ள கேள்வி வெப்ப மின் விளைவு என்றால் என்ன ஸோ இந்த ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்குது ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்தொம்பது புத்தகத்துக்கு பின்னாடி உள்ளது புத்தகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது ஸோ மொத்தமாக நமக்கு இருபதே இருபது கேள்வி தான் இருக்குது ஸோ ஸ்டடி வெல் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது அழகு மூணாவது அழகில் உள்ள முக்கிய இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்களை நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி காந்த பாயத்தை வரையறு இது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் நெக்ஸ்ட் காந்த இருமுனை திருப்பு திறனை வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒஷின் நெக்ஸ்ட் கூலம் எதிர்த்தகவு இருமடி விதியை கூறு இது பார்த்தீங்கன்னா கூலம் எதிர்தகவு நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது கூலம்னு கேட்டாங்கன்னா முதல் பாடம் கூலம் எதிர்தகவுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு மூன்றாவது பாடம் ஸோ கேள்வியை நல்லா படித்து அதற்கேற்ற விடையை நீங்கள் வந்து தேர்வில் வந்து எழுதுங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பயர்ஸ் சாவர்ட் விதியை கூறு இந்த பயோசாவட் பார்த்தீங்களா ஒரு சயின்டிஸ்ட் நேம் வந்துருச்சு ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் கூலம் விதி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூலம் எதிர்த்தகவ விதி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் பாருங்க மறுபடியும் வந்துட்டாரு ஆம்பியர் சுற்று விதியை கூறு இதுவும் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் நேம் புக் பேக் கொஷின் நெக்ஸ்ட் ஆம்பியர் வரையறு இது ஆம்பியர் வரையர்ன்னு கேட்கலாம் இல்லை ஒரு ஆம்பியர் அதாவது ஒன் ஆம்பியர் வரையறுனு கிட்ட கேட்கலாம் ஸோ எது கேட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் நெக்ஸ்ட் இரட்டை இடக்கை விதியை கூறு சோ இந்த கேள்வியும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக் கொஷின் தான் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மின் சுற்று ஒன்றில் அம்மீட்டர் இணைக்கப்படுவது தொடர் இணைப்பிலா அல்லது பக்க இணைப்பிலா ஏன் இது வந்து நம்ம வந்து கேட்குறாங்க தொடர் இணைப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோமா இல்ல பக்க இணைப்பிலான்னு நீங்க ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கொடுக்கணும் ஏன் அது அப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டாய வினால கேட்கலாம் ஸோ கம்பல்சரி கொஷினில் கேட்குறக்கான சான்சஸ் அதிக அளவில் இருக்குது ஸோ ஐம்பதாவது கேள்வி திசைவேக தேர்ந்தெடுப்பானின் கருத்தை விளக்குக ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஓராவது கேள்வி ஒரு கால்வானோ மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் படம் வரையணும் படம் வரைஞ்சி அதை எப்படி மாற்றணுன்றதை வந்து நீங்கள் எழுதணும் அடுத்து மேத்தமெட்டிக்கல் சமன்பாடுகளை நம்ம வந்து எழுதணும் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி ஒரு கால்வான மீட்டரை மீச்சராக மாற்றுதல் ஸோ உங்களுக்கு அமீட்டராகவும் மாற்ற சொல்லலாம் மாற்ற சொல்லலாம் எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து டெஃபினட் த்ரீ மார்க் கொஷின் தான் வரும் மூன்று மதிப்பெண்ல வரும் உங்களுக்கு ரெண்டும் சேர்த்தாங்கன்னா ஐந்து மதிப்பெண்ல கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி காந்த புல கோடுகள் பண்புகள் குறித்து விவாதிக்க இந்த இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்துக்குள்ள இருக்கு படிக்க ஆரம்பிச்சிடும் புக் இன்சைட் இவ்வளோ நேரம் பார்த்தது புத்தகத்துக்கு வெளியே உள்ள கொஷின் புக் பேக் புத்தகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா காந்த புல கோடுகள் பண்புகள் குறித்து விவாதிக்க இந்த கேள்வி இருக்குது நெக்ஸ்ட் காந்த பாய அடர்த்தி என்றால் என்ன இந்த கேள்வியும் பாத்தீங்கன்னா தான் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா விதி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல பயோசாவேட்டை வந்து இரண்டாவது லெசன் மூன்றாவது லெசன்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம் இந்த ரெண்டு விதிக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன இதை வந்து கேட்கலாம் அல்லது இந்த ரெண்டு விதிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன இதுவும் கூட நமக்கு வந்து கேட்கலாம் ஸோ தனித்தனியா கேட்டாங்கன்னா நமக்கு வந்து டூ மார்க்ஸ்ல கேட்பாங்க ஸோ ரெண்டும் சேர்த்து கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்ஸ்ல கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு உள்ளதா இருக்குது நீங்க புத்தகத்துக்கு வெளியே இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான கேள்வியெல்லாம் விட்டு போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் புத்தகத்துக்கு உள்ளேயே நீங்க வந்து படிக்கணும்ன்றது ஐம்பத்தி ஏழு வலது கை பெருவிரல் விதி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க புத்தகத்துக்கு உள்ளே இருக்குது ஐம்பத்தி எட்டாவது டெஸ்லா வரையறை இதுக்கு முன்னாடி ஒரு வரையறை நம்ம பார்த்துருப்போமே ஆம்பியர் வரையறைன்னு ஸோ அதுவும் கேட்கலாம் உங்களுக்கு டெஸ்லா வரையறையும் கேட்கலாம் ஸோ டெஸ்லா வரையறை பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு உள்ளே இருக்குது ஆம்பியர் பார்த்திங்கன்னா புத்தகத்துக்கு வெளியே இருக்குது நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி மீட்டரின் தகுதியொப்ப எண் என்றால் என்ன இது பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு உள்ளே உள்ள கேள்வி நெக்ஸ்ட் அறுபதாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு பாத்தீங்கன்னா குவார்டர்லியில் கேட்டாங்களா இல்ல லாஃபிளில கேட்டாங்களான்னு தெரியல உங்களுக்கே தெரியும் நான் போன வருஷம் டுவெல்த்து முடிச்ச ஒரு ஸ்டூடண்ட் ஸோ எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாமில் இது வந்து கேட்டிருந்தாங்க மின்னோட்ட உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா மின் அழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்கலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்ல கேட்பாங்க சோ ஒவ்வொன்றா கேட்டாங்கன்னா ரெண்டு மார்க் ரெண்டுத்தையோ சேர்த்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ்ல வரும் சோ இந்த மூன்றாவது பாடம் இவ்வளவுதான் சோ இதுல பாத்தீங்கன்னா பதினோரு புத்தகத்துக்கு பின்னாடி கேள்வி எட்டு புத்தகத்துக்கு உள்ள கேள்வி சோ மொத்தம் பத்தொன்பது கேள்வி இருக்குது நல்லா படிங்க ஆல் பெஸ்ட் நெக்ஸ்ட் அழகு போர் நாலாவது பாடம் அதில் உள்ள முக்கிய இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்களை நம்ம வந்து பார்க்கலாம் அறுபத்தி ஓராவது கேள்வி மின்காந்த தூண்டல் என்றால் என்ன இது பாத்தீங்கன்னா புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கேள்வி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃப்ளெம்மிங் வழக்கை விதியை கூறுக இடக்கை விதி வந்து நம்ம மூன்றாவது பாடத்தில் பதிச்சோம் வழக்கை வந்து நான்காவது பாடம் ஸோ ஃப்ளெம்மிங்கோட விதின்னு கேட்டாங்கன்னா குழம்பிடாதீங்க வழக்கையா இடக்கையான்னு பார்த்து அதுக்கேற்ற ஆன்சர் எழுதுங்க இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவேங்க ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுங்க அறுபத்தி மூணாவது கேள்வி தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ உங்களுக்கு நாளே நாலு தான் சேஞ்ச் பண்ணா நமக்கு வந்து விசையை வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அறுபத்தி நாலாவது கேள்வி ஒரு மின் தூண்டி எதற்கு பயன்படுகிறது சில உதாரணங்களை தருக ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தான் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி தன் மின் தூன்றல் என்றால் என்ன உங்களுக்கு தன்மின் தூண்டல் என்றால் என்னென்னு கேட்கலாம் இல்லை பரிமாற்ற மின் தூண்டல் என்றால் என்னன்னு கேட்கலாம் ஸோ எப்படி கேட்டாலும் அதுக்கேற்ற ஆன்சர் தான் நீங்கள் வந்து எழுதணும் தன்மின் தூண்டல்னால் இது எழுதணும் பரிமாற்ற மின் தூண்டல்னால் இது எழுதணும் இல்லை ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு கூட கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த தொண்ணூறு கொஷினை நம்ம படிச்சுட்டா ரொம்பவே சேஃபாக இருக்கலாம் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ ஸ்ட்ராட்டர்ஜியே மறந்துடாதீங்க பத்து கொஷின் ஒரு நாளைக்கு அறுபத்தி ஏழாவது கேள்வி ஏற்று மற்றும் இறக்கு மின்மாற்றிகள் என்றால் என்ன ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் மின்மாற்றியில் அஞ்சு மதிப்பினே அதிகமாக கேட்பாங்க ஸோ சில மின்மாற்றி என்ன பண்ணுன்னா வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சில மின்மாற்றி வந்து குறைக்கும் அதான் ஏற்று மற்றும் இறக்கு மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நெக்ஸ்ட் அறுபத்தி எட்டாவது கேள்வி ஒரு மாறு திசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பை கூறுக இது சராசரி மதிப்பை கூறுகன்ற கேள்வி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஸோ இது வந்து புக் பேக் கொஷின் நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் மதிப்பை வரையறு உங்களுக்கு சராசரி மதிப்பை வரையறுன்னு கேட்கலாம் இல்லைனா ஆர்எம்எஸ் மதிப்பை வரையறு ஸோ இந்த ரெண்டு கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுல ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிடலாங்க எழுபதாவது கேள்வி கட்ட வெக்டார்கள் என்றால் என்ன நம்ம வந்து ஆர்எல்சி இந்த மாதிரி நிறைய முக்கியமான கேள்விகளுக்கு கட்ட வெக்டார்கள் வந்து வரையும் அப்படின்னா என்ன அதுதான் வந்து கேட்குறாங்க இது வந்து புக் பேக் கொஷின் நெக்ஸ்ட் மின் ஒத்த வரையிறு ஸோ இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக் கொஷின் தான் எழுபத்தி ரெண்டாவது கொஷின் ஒத்த அதிர்வே என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக் கொஷின் தான் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கியூ காரணி வரையுறு இந்த கியூ காரணி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் சோ நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் சுளித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன சோ இந்த மின்னோட்டத்துல சுளித்திறன் என்ன கரண்டே போகாது அப்படிப்பட்ட மின்னோட்டம் என்றால் என்னன்ற கேள்வி கேக்குறாங்க சோ ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் திறன் காரணிகள் ஒரு வரையறையை தருக ஒரு தான் கேட்டிருக்காங்க நமக்கு நிறைய வரையறை இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு வரையறை எழுதுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇஸ் இக்குவல் டூ காஸ்பை இந்த வரையறை நீங்கள் வந்து எழுதுனா நல்லாயிருக்கும் எழுபத்தி ஆறாவது கேள்வி எல்சி அலைவுகள் என்றால் என்ன இந்த கேள்வியும் நமக்கு வந்து புக் பேக் கொஷின் இருக்குது புக் இன்சைடில் ஒரு கொஷின் இருக்குது எல்சி அலைவுகளில் ஆற்றல் மாறா நிலை சமன்பாட்டை நிறுவு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூ மார்க்ஸில் கேட்பாங்க எல்சி வரைவு ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் நல்லா பார்த்துக்கோங்க எழுபத்தி எட்டாவது கேள்வி நேர் திசை மின்னோட்டத்தை விட திசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் த்ரீ மார்க்ல கேட்ட கொஷின் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நீங்க புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இதை நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்காக தான் இதை தொண்ணூறு கொஷின் நல்லா படிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தான் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி சைன் வடிவம் மாறு திசை மின்னழுத்த வேறுபாடு என்றால் என்ன இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா புக் இன்சை கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின் தான் நெக்ஸ்ட் எண்பதாவது கேள்வி மின்மாற்றியின் பயனுறு திறன் என்றால் என்ன இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நெக்ஸ்ட் எண்பத்தி ஓராவது கேள்வி ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் சமன்பாட்டை நிறுவு

ஸோ அதை பற்றி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு புக் பேக் கொஷின் ஆறு ஆறு புக் இன்சைட் கொஷின் மொத்தமாக இருபத்தி ரெண்டு கேள்விகள் தான் இருக்குது ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் கடைசி பாடம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பாடம் தான் ஸோ எட்டே கேள்வி தான் இருக்குது இந்த பாடத்தில் ஸோ அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லின் தூண்டல் விதி என்றால் என்ன ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஷின் தான் ஒரே ஒரு புக் இன்சைட் கொஷின் தான் இந்த லெசனில் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் எண்பத்தி நாலாவது கேள்வி இடப்பெயர்ச்சி மின்னோற்றம் என்றால் என்ன இது பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் மின்காந்த அலைகள் என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதியின் தொகு தொகையீட்டை வெளிவத்தை எழுதுக நம்ம ஆம்பியர் சுற்று விதி வந்து எங்கே படித்தோம் மூன்றாவது பாடத்தில் படித்தோம் சீரமைக்கப்பட்ட சீரமைக்கப்பட்டனா ஒழுங்குபடுத்தப்பட்ட ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும் நெக்ஸ்ட் எண்பத்தி ஏழாவது கேள்வி அகச்சிவப்பு கதிர்கள் மைக்ரோ அலைகள் புற ஊதா கதிர்கள் இதில் உள்ள பயன்பாட்டை நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த மைக்ரோ அலைகள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து த்ரீ மார்க்லாம் வந்துச்சு அதோட பயன்பாடு ஸோ என்னடா இவன் மாட்டில் சொல்லிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க என்னுடைய ஃபிசிக்ஸ் பேப்பரை வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நான் சொன்னதெல்லாம் அதில் கேட்டிருக்காங்களா இல்லையான்றத நெக்ஸ்ட் எண்பத்தி எட்டாவது கேள்வி வரிகள் என்றால் என்ன சூரியனின் தனிமங்களை கண்டறிவதில் அவை எவ்வாறு உதவுகின்றன ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மூன்று மதிப்பெண் கேள்வி ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எண்பத்தி ஒம்போதாவது கேள்வி ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதியை பற்றி குறிப்பு வரைக ஸோ இந்த ஆம்பியர் விதி இருக்குது பார்த்தீங்களா அதுல மேக்ஸ்வெல்ன்ற சயின்டிஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார் ஸோ அந்த விதியை பற்றி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் அல்ல இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து மதிப்பெண்லேயே படிச்சிருப்போம் மின்காந்த அலைகளுடைய பண்புகளில் ஸோ அதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதுனா போதும் இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் ஸோ தொண்ணூறு கொஷின் இத்தோடு முடிஞ்சிருச்சு இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு புக் பேக் கொஷின் தான் ஒரே ஒரு புக்கின் சை கொஷின் ஸோ மொத்தமாக எட்டே எட்டு கொஷின் தான் ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் மொத்தமே நமக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறே தொண்ணூறு கொஷின் தான் நான் அப்போ சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் எடுங்க ஒரு நாளைக்கு பத்து கொஷின் ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எடுத்துக்கோங்க பட் ஒரு லெசன்னால் அந்த ஒரு லெசனை ஃபுல்லாக படிங்க நண்பா அங்கங்கே தாவாதீங்க ஒரு லெசன் முஸ்ட்டாக எடுத்த லெசன் போங்க ஸோ தொண்ணூறு கொஷின் ஒரு நாளைக்கு பத்து கொஷின் ஒன்பது நாளில் இந்த சேலஞ்ச் முடிக்கிறோம் ஸோ ஃபைவ் மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அண்டு நான் எப்படி பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் என் பேப்பரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிக்கணுன்னா அதோட லிங்க்கும் இருக்குது ஸோ ரெண்டு வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நொந்து போயிட்டேன் ஸோ இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிருங்க பிகாஸ் இந்த மாதிரி தகவல்கள்லாம் அநேக இடத்துல சொல்கிறது இல்லை ஸோ பகிருங்க ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்